ஸ்ரீ காஞ்சி காமகோடி பீடாதீஸ்வராய நமக என் யூடியூப் அன்பர்கள் நண்பர்கள் அனைவருக்கும் என் பணிவான நமஸ்காரங்கள் இன்று மகா பெரியவா பற்றிய ஒரு சுவாரஸ்யமான கதைக்கு போகலாமா மகா பெரியவா எப்பொழுதும் பூஜை பண்ணினாலும் மந்திரத்தை உள்வாங்கி மனதை பூஜையில் செலுத்தி பொருள் உணர்ந்துதான் பூஜை செய்வார்களாம் ஒரு தடவை முப்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னால் நவராத்திரி நிறைவில் ஸ்ரீ சரஸ்வதி பூஜை தினம் மகாபெரியவா வழக்கமான ஸ்ரீ சந்திர மௌனீஸ்வரர் பூஜையை முடித்த பின் தனியாக சரஸ்வதி பூஜை செய்ய ஆரம்பித்திருந்தார்கள் ஒரு வைதிகர் பூஜா சங்கல்ப புஸ்தகத்தை கையில் வைத்து கொண்டு படித்து வந்தார் வரிசையாக சங்கல்பம் ஆவாகனம் பிராண பிரதிஷ்டை அங்க பூஜை முடித்து சரஸ்வதி அஷ்டோத்திரம் சொல்ல ஆரம்பித்தார் ஒவ்வொரு நமகாவுக்கு ஒவ்வொரு புஷ்பத்தை எடுத்து அர்ச்சித்து கொண்டிருந்தார்கள் மகா பெரியவா ஓம் பிரம்ம ஜயாயை நமஹ என்று வைதிகர் படித்தார் மகா சுவாமிகள் கையில் எடுத்த புஷ்பம் சரஸ்வதியின் சரணங்களை அடையாமல் அப்படியே சுவாமிகளின் கையில் அந்தரத்தில் நின்றது அஷ்டோத்திரம் சொல்லிக் கொண்டிருந்தவர் மறுபடியும் அதே மந்திரத்தை சொன்னார் புஷ்பம் கையிலிருந்து புறப்படவில்லை திரும்ப திரும்ப அவர் அந்த நாமாவளியை அவ்வாறே சொல்ல பெரியவா புஷ்பத்துடன் உயரைத் தூக்கிய கையுடன் கொஞ்சம் கூட அசையாமல் சித்திரம் போல் அப்படியே உட்கார்ந்திருந்தார் எல்லோருக்கும் கவலை வந்துவிட்டது என்ன தவறு நடந்துவிட்டது இங்கே என்று புரியாமல் அனைவரும் தத்தளித்தார்கள் விஷயம் பெரிய மேனேஜர் விஸ்வநாத ஐயர் வரை போய்விட்டது அவர் பூஜை மண்டபத்திற்கு ஓடி வந்தார் மறுபடியும் அந்த வைதிகர் அதே மந்திரத்தை சொல்ல பக்கத்தில் உள்ள இன்னொரு வைதிகர் நல்ல காலமாக அவர் கவனித்து திருத்தி ஓம் பிரம்ம ஜாயாயை நமக என்று சொன்னவுடன் பெரியவா கையில் இருந்த புஷ்பம் கலைமகளின் திருவடியை அடைந்தது இந்த இரண்டு நாமாக்களில் அப்படி என்ன வித்தியாசம் என்று தோன்றலாம் பிரம்ம ஜயாயை நமக என்றால் பிரம்மாவை ஜெயித்தவளுக்கு நமஸ்காரம் என்று பொருள் பிரம்ம ஜாயாயை நமக என்றால் பிரம்மாவின் பத்தினிக்கு அதாவது சரஸ்வதிக்கு நமஸ்காரம் என்று பொருள் மகா பெரியவா சரஸ்வதி அலங்காரத்தில் உள்ள படம் இது அன்பர்கள் இதை பார்த்து வணங்கிக் கொள்ளுங்கள் பெரியவா இயந்திர கதையில் எப்பொழுதும் பூஜை செய்வதில்லை என்பதற்கு இது ஒரு நிதர்சனமான உதாரணம் முழு மனதையும் பூஜையில் செலுத்தி பொருள் உணர்ந்து ஆத்மார்த்தமாக பூஜை செய்பவர் பெரியவா என்ன அன்பர்களே இன்று பெரியவாளின் வாழ்வில் நடந்த ஒரு அற்புதமான நிகழ்வை தெரிந்து கொண்டோமல்லவா மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் ஓம் ஸ்ரீ காஞ்சி காமகோடி பீடாதீஸ்வராய நமஹா வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்